நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்ப பார்க்க போறது டாடாவோட ஸ்டாக்ஸ், அது ரைட் டைம் டு பை அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய டாடாவோட நிறுவனத்துவ பங்குகளை பார்க்க போறோம். எப்போதும் கிட்டத்தட்ட 30 பங்குகளுக்கு மேல டாடா லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. டாடாவோட நிறுவனத்தோட பங்குகள்ல நிறைய பங்குகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். இதே மாதிரியான வீடியோல கண்டிப்பா இந்த பங்குகள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை தராது, ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டாடா நிறுவன பங்குகள் தான் இது. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான பங்குகள். இந்த மூன்று பங்குகளையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா உங்க போர்ட்போலியோல ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் காத்திருக்கு, அது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல. டாடா நிறுவனத்திலேயே மிக முக்கியமான மூன்று விதமான செக்டார சார்ந்த பங்குகள். டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் பத்தி நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை தராது. எப்போதுமே டாடா நிறுவன பங்குகள் மேக்ஸிமம் நஷ்டம் தந்தது இல்லை. மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே டாடா நிறுவன பங்குகள்ல தான் மிகப்பெரிய ஸ்டேக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. அதுல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான் முக்கியமான இடத்துல இருக்க. டைட்டனா இருக்கட்டும், டாடா காஃபியா இருக்கட்டும், இன்னும் இருக்க நிறைய பங்கு, டாடா மோட்டார்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட பங்குகள்ல இருக்கு, அவரோட போர்ட்போலியோல. சோ டாடா நிறுவன பங்குகள் கண்டிப்பா நஷ்டத்தை தராது. அதனால கண்டிப்பா இந்த மூணு பங்குகளும் உங்களுக்கு நஷ்டத்தை தராதுன்னு எதிர்பார்க்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கால சேனல் தான். இல்ல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பைக் கால்ஸ் கொடுக்கறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் போர்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரேட் பண்றாலும் உங்க பினான்சியல் அப்டேட்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா தான் நம்ம சேனலோட வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கும் பயனுள்ள நிறைய நியூஸை நாங்கள் தரதுக்கு ரொம்ப எஃபர்ட்டா போடுவோம். அது மட்டும் இல்லாம வீடியோ பத்திய கருத்து எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க உங்களுக்கு இது வேற ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ணாலும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய பங்குகளை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். நமது நண்பர்கள் இப்பவும் நான் இந்த டாடா நிறுவன பங்குகளை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பங்கு வந்து நமது நண்பர் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு பங்கு தான் டாடா கெமிக்கல்ஸ். இந்த டாடா கெமிக்கல்ஸ்ல இது ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரேலிஸ் இந்தியா பத்தி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். அதெல்லாம் கூட முக்கியமான பங்கு இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ல டாடா கெமிக்கல்ஸ் தான். இந்த டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1041 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்தீங்கன்னா 26,525 கோடி மார்க்கெட் கேபிட்டல். நீங்க இந்த ஸ்டாக் இப்போ ரைட் டைம் டு பையில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் பாட்டம் போட்டு ஸ்டாக் வந்து பக்காவா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் வந்து பெரிய அளவுல உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டாக்கை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். பெரிய அளவுலனா ஒரு 1400 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும் இந்த ட்ரெண்ட்ல அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஸ்டாக்கை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க ஸ்டாக் வந்து வீக்லி சார்ட் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த ஸ்டாக் வந்து எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறது. வீக்லி சார்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 86 பைசா. இதோட புக் வேல்யூ பத்தி செக் பண்ணி பாத்தீங்கன்னா 774 ரூபாய். நியரஸ்ட் இப்ப 1000 ரூபாயில தான் ஸ்டாக்கே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1400 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கு போகும். இதோட ஹை பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 1110 ரூபாய் 52 வி ஹை. ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 1214 ரூபாய். கிட்டத்தட்ட 13 ரூபாயில இருந்து இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேல போயிருக்கு அப்படிங்கறத. ஆல் டைம் லோ பாத்தீங்கன்னா 13 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட லோ. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா இதோட டிடிஎம் பி செக் பண்ணீங்கன்னா ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு டிடிஎம் பி தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு, அதுதான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாலும் இதோட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதோட ரிசல்ட்டை செக் பண்ணிடுவோம். நம்ம இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 13,374 கோடியா இருந்த இவங்க ரெவன்யூ 17,247 கோடியா 2023 இருக்கு. டிடிஎம் பாத்தீங்கன்னா 17,150 கோடியா இருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ லோவர் தன் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூன்றது ரொம்ப அதிகமான ஒரு ரெவன்யூவா இருந்திருக்கும். அதனால வந்து நெட் இன்கம் பாத்தீங்கன்னா இப்போ 2317 ரூபாய் அப்படிங்கிறது 2023. டிடிஎம் பாத்தீங்கன்னா 2060 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 மாசத்துல கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் பதிவு பண்ணுவாங்க அடுத்த குவார்டர்ல அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா இவங்களோட நெக்ஸ்ட் காம்படிட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பி வந்து இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கு, ரொம்ப கம்மியான பிஇல தான் இருக்காங்க. அதே மாதிரி டிவிடன் ஈல்டும் பாத்தீங்கன்னா 1.74% வரைக்கும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இதில் தெரிய வரும். என்னன்னா எஃப்ஐஎஸ் இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இதில் இருந்து கொஞ்சம் வெளியே போய் மறுபடியும் இதுக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸில் மட்டுமே ஒரு பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க.
புதுசாகவும் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.24% வரைக்கும் புதுசாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்டில் வச்சிருக்கவங்களும் ஹோல்டில் வச்சிருக்கலாம். ஸோ புது அக்குமுலேஷனுக்கும் இந்த ரைட்டான டைம் தான், அதனால எந்த பயமும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடக் மஹிந்திரா பேங்க் அண்டு அசிஷியா இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் அண்ட் HDFC குரூப் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல இந்த லாஸ்ட் இயர் ரிசல்ட் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து 5% டவுனு, அதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆனது. இதை எப்பெல்லாம் டவுன் கிடைச்சாலும் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. FIS-ஓட செல்லிங் தான் இல்லை முக்கியமான ட்ரெண்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்ரெடி 14.146% DIS கிட்டத்தட்ட 20.94% இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான், நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு நியூ ஹை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டோட இது பாத்தீங்கன்னா சூப்பரான பிராண்ட்ஸ், இந்த வெஸ்ட் சைடு இந்த மாதிரியான ஒரு பிரீமியம் பிராண்ட்ஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரீட்டைலிங்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஷன் டிசைனிங்ல ஃபேஷன்ஸ்ல அதுவும் மென்ஸ் வேர்ல மென்ஸ் ஃபார்மல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, அதான் முக்கியம். ஸ்டாக்லயும் நல்ல ஒரு ஏற்றம் உச்சத்துல இந்த ஸ்டாக் இறங்கி நீங்க பார்த்ததே ரொம்ப வருஷம் ரொம்ப நாளா இருக்கும். நல்ல ஒரு டவுன் எடுத்துக்கிட்டு 1000 ரூபால இருந்து இப்போ 2900 ரூபாய் 3000 ரூபாய் நெருக்கிச்சுங்க ஸ்டாக்கு. இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் கிடைச்சாலும் உள்ள என்ட்ரி ஆயிடுங்க. இதோட FIS ஹோல்டிங் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட FIS அவங்களோட ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 26.17% FIS ஓட நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் 678 நம்பர் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுல அமான்சா ஹோல்டிங் கிட்டத்தட்ட 2.1% மேல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் நான் வந்து இந்த ஸ்டாக்லயும் உங்களோட ரிசல்ட்ட செக் பண்ணி பார்த்தோம்னா இவங்களோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸ்டாக் வந்து எந்த எவ்வளோ தூரம் வந்து இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. எப்படின்னா டோட்டல் ரெவன்யூ 2021 4600 கோடியாக இருந்தது, ஃபினான்ஷியலாக செக் பண்ணி இந்த 2023 பார்த்தீங்கன்னா 8586 கோடியாகவும் இந்த டிடிஎம்ல 10453 கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 105 கோடியிலேருந்து 444 கோடி, இந்த டிடிஎம்ல 639 கோடி. ஸோ ரிசல்ட் வந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட பி கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு, இருந்தாலும் ஸ்டாக் வந்து பர்ஃபெக்டான ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இப்போ இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய இந்த பங்குகள் எல்லாமே ஒரு பெரிய அளவு ரிட்டர்ன்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய 3 பங்குகள் தான். ஒரு வருஷத்துல 108%, 3 வருஷத்துல 322% உயர்ந்திருக்கக்கூடிய பங்கு. ஸோ இதுல வேற என்ன டாட்டா பண்ண பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட FIS ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 26.17% இல்ல DIS ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 14.99% வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுலயும் இல்ல FIS ஓட ஹோல்டிங்ஸ் இப்ப புதுசாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 26.17% மேல அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஆக்சஸ் மிட் கேப், கன்ரா ருபேகோ, AMC லிமிடெட், நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் எல்லாமே இதோட மிகப்பெரிய ஸ்டேக்கை ஆல்ரெடி ஹோல்ட் பண்றாங்க. புதுசாகவும் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதோட ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட 8.44% வரைக்கும் இப்போ புதுசாகவும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் கிட்டத்தட்ட 6.47 வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பங்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா 21845 கோடி. டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கு மறுபடியும் ஒரு 5000 ரூபாய் தொடரும். இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்லயே நீங்க இது வந்து 5000 ரூபாய் தொடரும். இதோட ஹை பிரைஸ் 4736 ரூபா. இந்த ஹையர் பிரீச் பண்ணி 5000 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனே கரெக்டான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4300 4250 கீழே இந்த ஸ்டாக் கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக் வாங்குங்க. ஐயோ என்ன சார் 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த 4000 ரூபாய் விதமான பங்குகள் தான் நாளைக்கு எவ்வளவு போகும் அப்படின்னா 10000 ரூபா வரைக்கும் நம்ம மாறுதி மாறி MRF மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பங்குகள் இதுதான். இதோட ஆல் டைம் லோ 34 ரூபா, இதோட ஹை பாத்தீங்கன்னா 4736 ரூபா. 34 ரூபாயிலிருந்து இந்த ஸ்டாக் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்குன்னா இதோட விஷயத்த புரிஞ்சுங்க. இதோட ஆல் டைம் லோ பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஒரு நல்ல 3 இயர் CAGR நல்ல ஒரு ரெவன்யூல தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 24.5% வரைக்கும் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 40.6%, ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 31.8% வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுல இப்போ இந்த செப்டம்பர் குவார்டர்லயும் நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
இதோட ரிசல்ட்டை பத்தி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இதை எதுலையாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டிக்கெட்டை போய் இதை போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். டிக்கெட் டேப்பில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ரெவன்யூ 271 crore இருந்த ரெவன்யூ இப்போ 313 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் இன்கமும் 251 crore இருந்தது இப்போ டிடிஎம்ல 326 crore வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு பங்கு. இதோட FIS ஓட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 1.12% வரைக்கும் இருக்கு. இல்ல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 73.38% வரைக்கும் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓட ஹோல்டிங்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. சோ இது டாடா நிறுவனத்துல இந்த மூன்று பங்குகளும் அசைக்க முடியாத ஹை ரிட்டர்ன்ஸ் பங்குகள். சோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. SIP முறையில இந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே உங்களுக்கு நஷ்டத்தை தராது அப்படிங்கறது மட்டும் நிச்சயம். நீங்க வேற என்ன டாடா பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.